ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரிகாலினா சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மீல் மேக்கர் ஃப்ரை சோயா 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீல் மேக்கர் 65 பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 40 மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சு வந்ததும் நாம் எடுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். சோயா நல்லா சாஃப்ட் ஆனதும் அதை எடுத்துடலாம். சோயா நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக 3-5 நிமிஷம் ஆகும். இதை பச்சைத்தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே பிழிஞ்சாச்சு. சின்ன சோயானா கட் பண்ண தேவையில்லை. பெரிய சோயாவாக இருந்தால் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லைன்னா தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே சோயாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் மசாலா எல்லாம் சோயாவோட நல்லா செட் ஆகும். 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோயா போட்டுடலாம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. சோயா நல்லா மொறுமொறுன்னு வந்தவங்க எடுத்துட வேண்டியதான். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இதே மாதிரி எல்லா மீல் மேக்கரையும் செஞ்சிடலாம். சோயா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக அப்படியே நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும். இது சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நான்வெஜ் விரும்பாதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.